சரி, இந்த நாளில கூட நம்மளுடைய தியானத்திற்காய் எபிரேயர் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 1-3 வசனங்களை நம்மளுடைய தியானத்திற்காய் எடுத்திருக்கிறோம். த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12:1-3. எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமென். யாரோ ஒருவர் வாசிங்க. 1-3. இந்த காலை வேளையில சுருக்கமா 10:15 நாம் முடிக்கணும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் அடுத்த செஷன் வந்து நம்மளைய கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால 10:15 நான் முடிக்கிறேன். இந்த வேளையில பார்க்கும்போது இந்த காலை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது, தேவன் இதனால நம்மளோட கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கண்களை அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு நேராய் வைக்கும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. ஓட்டத்தை ஓடுகிற ஒவ்வொருவருடைய கண்களும் எங்க நோக்கி இருக்கணும்? இயேசுவை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. டு நாட் பி லுக்கிங் அட் வாட் தி அதர் பர்சன் இஸ் டூயிங். டு நாட் பி லுக்கிங் அட் வாட் யுவர் பிரதர் இஸ் டூயிங். டு நாட் பி லுக்கிங் அட் வாட் யுவர் ஃபாதர் இஸ் டூயிங் ஆர் யுவர் மதர் இஸ் டூயிங். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கண்கள் இருக்கணும்? இயேசுவை நோக்குகிற ஒரு கண்கள். அல்லேலூயா. நம்மளுடைய மாதிரி இயேசுதான். திரளான சாட்சிகள், மேகம் போன திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் கூறுகிற, இங்க பவுல் சொல்றார், அவங்க எல்லாம் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஊன்றுகோல் போலதான், ஒரு சப்போர்ட் தான் அவங்க. ஆனா அவர்களே உங்களுடைய கண்கள் நோக்க கூடாதான். கிறிஸ்துவையே உங்க கண்கள் நோக்கி இருக்கட்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம இததான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். We need to fix our eyes on Jesus. அல்லேலூயா. என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வு ஏற்படும்னா, என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் ஏற்படும்னா, நம்மளுடைய கண்களை கிறிஸ்துவை பார்க்கறத விட்டுட்டு மனிதர்களை பார்க்க முயற்சி செய்யும் பொழுது, இல்ல நம்மளையே நம்ம பார்க்கும் பொழுது, இல்ல நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, என்னைக்கு கிறிஸ்துவை நோக்காத கண்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு சோர்வு ஏற்படும். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளை உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் என்னையே நோக்கி இருக்கட்டும். அல்லேலூயா. நீ மனுஷனை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, நான் உன்னை கூப்பிட்ட தேவன். அல்லேலூயா. நான் உன்னை அழைத்த தேவன். அல்லேலூயா. உனக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், முடிவு பெரியதும் நான் உன்னை நடத்துவேன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனால உன்னுடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூப்பிடும் பொழுது ஃபாலோ மீ என்று சொல்லிதான் கூப்பிடுறாரு. என்னையே நோக்கி நீ பின்தொடர்ந்து வா. அல்லேலூயா. யூ ஃபாலோ மீ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு வந்த அந்த அந்த தண்ணீரில் நடக்கும் பொழுது அழகாக நடந்து வந்தாரு. ஆனா தேவனை இயேசுவை நோக்கி இருந்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடல் எப்படி கொந்தளிச்சானோ அவரால் நடந்து போக முடிந்தது. கடல் அப்படியேதான் இருந்தது. கடல் மாறல. கடல் தன்னுடைய குணத்தை மாத்தி கொள்ளல. அல்லேலூயா. ஆனா கண்கள் திசை மாறும் பொழுது சாதாரணமா இருந்தாலும் நம்ம மூழ்கி போகிற, ஒரு சோர்வடைகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லேலூயா. Only because that we have failed to look upon Jesus, today we are weary. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஒரு சோர்வு இருக்குன்னா, எங்கேயோ இடத்துல இயேசுவை நோக்காம எதையோ நோக்கி கொண்டு இருக்கிறோம்.
எதையோ இங்க இருக்கிறோம் மென்டலி பிசிக்கலி பிசிக்கலி இங்க இருக்கிறோம் மென்டலி வேற எங்கேயோ இருக்கிறோம் மென்டலி வேற எங்கேயோ இருக்கும் இருதயம் வேற எங்கேயோ உலாவிக்கிட்டு இருக்குது இருதயம் வெளியே இருக்குது சரீரம் மட்டும் இங்க பார்க்க இருக்கு மற்ற எல்லாம் வெளியே உலாவி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது ஹல்லேலூயா இந்த ரேஸ் இந்த ஓட்டம் இந்த ஓடணும்னா நம்மளுடைய கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்கணும் ஹல்லேலூயா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் ஹல்லேலூயா உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்திற்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த சபைக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா சோ நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி இருக்கிறதுனா என்னது ஹார்ட் மைண்ட் அண்ட் பாடி எல்லாமே இயேசு மீது இருக்கணும் ஹார்ட் மைண்ட் பாடி எல்லாமே இயேசுவை நோக்கி இருக்கணும் அதாவது அவர் என்ன செய்யறாரு சில பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கல்யாணத்துக்கு முன்பாக நீங்க வந்து உங்க மனைவிய பார்க்கும்போது அவங்க லைட்டா பாடினாலும் சிரிச்சாலும் அப்படியே வந்து ஒரு பயங்கரமா இருக்கும் இல்ல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் நான் ஆரம்ப காலத்துல அப்படி கூப்பிட்டீங்கன்னே இப்படி கூப்பிட்டீங்கன்னே இப்ப ஒண்ணுமே கூப்பிடுறது இல்லைன்றாங்க ஹல்லேலூயா அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சின்ன ஒரு அசைவு செய்தாலும் ஒரு சந்தோஷம் ஏன்னா அவ்வளவா நம்மளை கவர்ந்திருக்கிறாங்க அப்படியாய் நம்மளுடைய கண்கள் இயேசுவையே உற்றி நோக்கி பார்க்கணும் ஹல்லேலூயா அது எப்பொழுதும் அது 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஆதி அன்பு வேதம் கூறுகிற ஆதி அன்பு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே காணப்பட்டது ஹல்லேலூயா அப்படியான ஒரு வைராக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் அப்ப இயேசு எப்படி வாழ்ந்தாங்க இயேசு எப்படி இருக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய சிந்தையாய் காணப்படணும் ஹல்லேலூயா நீங்க மனுஷர்களை பார்க்காதீங்க அவங்களை பார்க்காதீங்க இவங்களை பார்க்காதீங்க ஹல்லேலூயா வேதம் நமக்கு அதை சொல்லல வேதம் நமக்கு வந்து நீ இந்த திரளான மேகம் போல இருக்கிற சாட்சிகள் எல்லாம் பார்த்து அவங்களை உற்று நோக்கி பாருன்னு வேதம் நமக்கு கூறல உங்களுடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்கணும் ஹல்லேலூயா அவள் எல்லாம் உதவி செய்யறாங்க உங்க விசுவாசத்தை பலப்படுத்துறாங்க நம்மளை போற ஒரு பாவிதான் தாவிது நம்மளை போல வந்து குற்றம் உள்ளவன் தான் குறைவுள்ளவன் தான் ஆனா இயேசு அந்த ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார் அவனை அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள எழுப்பும் தவிர பட் நம்ம அவர்களை நோக்கி நம்ம இருக்கக்கூடாது ஹல்லேலூயா எந்த ஒரு பரிசுத்தவானையும் நம்ம அப்படி நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹல்லேலூயா வேதம் கூறுகிறது 1 கொரிந்தியர் 9:24 எடுத்து வாசிங்க 1 Corinthians 9:24 இன்னைக்கு ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட கூட அந்த ஓட்டத்தை அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி காய் நம்ம ஓடணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது ஹல்லேலூயா ஏனோ தானம் என்று ஓடுகிற அனுபவமே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது இயேசுவை நேசிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஏனோ தானம் என்று ஓடுகிற ஒரு அனுபவமே இருக்கக்கூடாது ஹல்லேலூயா ஒரு 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 வைராக்கியத்தோட ஆண்டவரை கிட்டி சேர 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 நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹலோ எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படிங்கிற அனுபவமே நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடாது ஓடுகிறவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற வகையில ஓடணும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது ஹல்லேலூயா ஸ்தேவான் அப்படிதான் ஓடினாரு எப்படி ஓடினாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதான் வலது வாரிசத்திலிருந்து எழுந்து நின்று எழுந்து நின்று
ஐந்தாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை யாராவது ஒரு எடுத்து வாசிங்க. ஹீப்ரூஸ் 5:7. பாருங்க வேதம் கூறுகிறது இயேசு எப்படி எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓடுனாங்களா. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துல காணப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல கூட யாராவது ஒரு வாசிங்க. ஹீப்ரூஸ் 5:7. யாராவது இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அவர் தன்னுடைய அந்த ஓட்டத்தை முடித்தார். ஹல்லேலூயா. ஜெயமாய் அவர் முடித்தார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓடணும்னா இயேசு என்ன செய்தாரா, ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட்டிருந்தார். ஜெபத்துல நம்ம எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. நிறைய நீங்க வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க வந்து வேதத்துல நீங்க வாசிக்கலாம். உங்களுக்கே நிறைய காரியம். ஆனா ஒரு ஒரு பர்சனல் டெஸ்டிமனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வைஃப் கிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்க சில்ட்ரன் கிட்டயோ உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ என்ன விதமான டெஸ்டிமோனி காணப்படும், என்ன விதமான சாட்சி காணப்படுகிறது, அதற்கு இந்த ஜெபம் எப்படி உதவுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது. எடுத்து வாசிங்க மத்தேயு 26:40-42 வசனத்தை எடுத்து வாசிங்க. இல்ல 41 வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 26:41. ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க நமக்கு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க, விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் Matthew 26:41 சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வருகிறது. அதுல சில வேளைகளில் நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம், சில வேளைகளில் தோல்வி அடைகிறோம். அவ நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாட்சி என்ன ஆயிருது, தோல்விப்படும் பொழுது இங்க நம்ம இவ்வளவு நேரம் செய்தது, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு செய்தது ஒரே நொடியில நம்ம வீட்டிலே அது வந்து அப்படியே ஒண்ணுமில்லாத சாட்சியாய் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, if you want to be a testimony in front of everyone, watch and pray that you do not fall into temptations. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில விழுந்து போகாத ஒரு அனுபவம் வேணும்னா என்ன பண்ணணுமா, நீ விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாத வரைக்கும் நம்ம என்னதான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் நம்ம வந்து ஊழியம் செய்தாலும், வீட்டுக்கு போன உடனே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சாட்சி ஒரு செகண்ட்ல கொலாப்ஸ் ஆகி போயிருது. ஏன், சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படாத சூழ்நிலை. அதற்கு காரணம் என்ன, விழித்திருந்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் இல்லாததுனால சின்ன காரியத்திற்கும், சின்ன ஒரு தகராறுக்கும், சின்ன ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம சாட்சி எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குது. இங்க அந்நிய பாஷையில பேசிட்டு அங்க போயிடுறோம், வீட்டுக்கு போனோம்னா நம்மள சின்ன விஷயமா இருந்தாலும் குயிக்கா நம்ம அந்த பிள்ளைங்க சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் நம்மளுக்கு சுருன்னு ஏறுது. ஏறின உடனே ஏதாவது ஒண்ணு கசமுசன்னு ஏதாவது பேசி விட்டு அவ்வளோ நாள் காத்த சாட்சியெல்லாம் ஒரே நொடியில வேஸ்டா போயிருது. ஒரே நொடியில வேஸ்டா போயிருது. அப்ப அதற்கு காரணம் என்ன, அதை மேற்கொள்ள முடியல, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல. அதை மேற்கொள்ள முடியாததற்கான ஆண்டவர் சொல்ற, நீ ஜெபிக்காததுனால உன்னால அந்த கொஞ்ச காரியத்துல நீ மேற்கொள்ள முடியாத ஒரு அனுபவத்துல காணப்படுகிற. ஹல்லேலூயா. அப்ப நான் விழித்திருந்து ஜெபித்தா ஆண்டவர் சொல்ற, நீ சோதனைக்கு உட்படாம தப்பித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நீ தப்பித்த உன் சாட்சி நீ காத்துக்கொள்ளலாம். நீ ஊழியம் செய்யலையோ ஊழியம் செய்யலையோ உன் சாட்சியை நீ காத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எனக்கு அநேக வேலைகளில நம்ம இங்க என்ன செய்யறோமோ செய்யலையோ நம்மளுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல உங்க மனைவிட்டையோ உங்க ஹஸ்பண்டையோ உங்க பிள்ளைங்கிட்டையோ கேட்டாதான் தெரியும்,
வண்டி வண்டியா சொல்லுவாங்க நம்மளை பத்தி, வண்டி வண்டியா சொல்லுவாங்க நம்மளை பத்தி. அதுக்கு காரணம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில சரியான ஜப அனுபவங்கள் இல்லை என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ உனக்கு இருக்கிற டெம்டேஷன்ஸ் எல்லாம் ஜெயிக்கணும்னு உனக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்குன்னா நீ விழித்திருந்து ஜெபித்தா போதும். அல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபி, உட்கார்ந்து ஜெபி. அந்த கோபத்தை மேற்கொள்ள முடியலையா, அந்த அமைதியை நீ பெற்றுக்கொள்ள முடியலையா, உனக்குள்ளே ஒரு கலகமா இருக்குதா, உனக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஸ்டாம், ஒரு பெரிய புயல் போல ஓடிக்கொண்டு இருக்குதா, அப்படி என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணா செய்யுங்க, எங்க வேணாலும் போய் என்ன ஊழியம் வேணாலும் செய்யுங்க, ஆனா வீட்டுல உங்க சாட்சியை காத்துக்கொள்ளலன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சது. நம்ம நம்ம ஓன் ஃபேமிலியில நம்மளால சாட்சியை காத்துக்கொள்ள முடியலன்னா வெளியில போடுறதெல்லாம் வேஷம், வெளியில போடுறதெல்லாம் வேஷம். அல்லேலூயா. நான் ரொம்ப அழுதுலாம் எதுக்கு எதுக்கு அழுதுருப்பேன்னா, வந்து வீட்டுல நம்ம சாட்சி வீணாகி போயிருச்சேன்னு சொல்லி, சில நேரத்துல ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும், ஏதாவது ஒரு பேச்சு வந்துடும், எதையோ ஒன்று சொல்லிடுவோம், சொல்லிட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம அழுவோம். எதுக்கு அழுவோம்னா, சொன்னது கூட சாட்சி வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரே வேதனை. அல்லேலூயா. அழுது புலம்புகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படும். அப்ப நம்ம ஜெபித்தோம்னா இந்த காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 40:31 வாசிங்க. ஜெபிக்கிறதுனால, தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுனால, வாட் இஸ் த கெயின்? ஏசாயா 40:31. ஏசாயா 40:31 வாசிங்க. சோர்வடைய மாட்டாங்களா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள ஓட்டத்தை ஓடணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ சமூகத்துல காத்திருந்தனா உனக்கு பலத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த ஓட்டத்தை சோர்ந்து போகாம நீ ஓட முடியும். அல்லேலூயா. ஒரு கஷ்டம் இல்லாம, ஒரு நெருக்கம் இல்லாம ஜெயம் கொண்டு வாழ முடியும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துலதான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் துவங்கும் பொழுது ஜெபிக்கிறாரு, முடிக்கும் பொழுதும் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவா அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு நேரத்துல ஒரு பையனுக்கு ஒரு விதமான ஒரு வியாதியும் ஒரு ஆவி அவனுக்குள்ளே காணப்பட்டது. அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாங்க. ஆனா என்ன நடக்கல, அந்த அந்த பகுதியில வாசிக்கிற Mark 9:29 எடுத்து வாசிங்க. Mark 9:29 Mark 9:29 அதுல பார்க்கும் பொழுது எல்லா சீஷர்கள் விரட்டு விரட்டு விரட்டுறாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேதாங்க, எதுவுமே போக மாட்டுது அந்த இடத்தை விட்டு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, வாசிங்க. என்ன கூடுது, பலன் கூடுகிறது. பலன் கூடும் பொழுது வல்லமை நமக்குள்ளே கூடுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தூங்கும் போது ஜெபித்தாங்க, முடிக்கும் பொழுதும் ஜெபித்தாங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பார்த்து, அவருடைய பேச்சை பார்த்து, அவருடைய திறமையை பார்த்து அப்போஸ்தலர்கள் வந்து, எப்படி நீங்க அற்புதம் செய்தீங்க, எப்படி நீங்க அதிசயம் செய்றீங்க, எப்படி நீங்க வந்து இவ்வளவு அழகா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கல. அல்லேலூயா. பார்த்து ஒரு காரியத்தை அவரிடத்துல கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. Luke 11:1 அவர் கேட்கறத நம்ம வாசிக்கலாம். Luke 11:1 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவரிடத்துல என்ன கேக்குறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்கிற அந்த இத கற்றுக் கொடுங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வேற எதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த சீஷர்கள் கேட்கல.
இவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள் எப்படி அஞ்சு மீனை இப்படியா மாத்தினீங்க, எப்படி அஞ்சு அப்பத்தை அப்படி மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. எல்லாமே எங்க துவங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜபத்துல துவங்குறாரு. அல்லேலூயா. எல்லாம் பிரேயர்ல ஸ்டார்ட் பண்றதுனால எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியுது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜபத்தை எப்படி நாங்க செய்யணும் என்கிற ஒரு அனுபவத்தை தான் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே மாதிரி லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இயேசு கொடுத்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீஷர்களுக்கு, நெவர் ஸ்டாப் பிரேயிங். அல்லேலூயா. நெவர் ஸ்டாப் பிரேயிங். இதுதான் இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த மெசேஜ். அல்லேலூயா. அத ஒண்ணு நீங்க சரியாய் செய்துட்டீங்கன்னா சோதனைக்கு உட்படாம நீங்க தப்பித்துக் கொள்ளலாம், புது பலனை பெற்றுக் கொள்ளலாம், பிசாசுகளை விரட்டுகிற வல்லமையை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. இயேசு பாருங்க, நீங்க அற்புதம் செய்றீங்க அற்புதம் செய்யல அதை பத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்னும் சொல்லல. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நெவர் ஸ்டாப் ப்ரேயிங் ஃபார் எனி ரீசன். ஏதாவது ஒரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிரணும். ஹல்லேலூயா. சம்ஹவ் ஒரு நாள் விட்டு போனாலும் அடுத்த நாள் பிடித்து ஏதாவது ஒரு நேரத்தை பிடித்து நம்ம ஒரு 15 minutes ஒரு 20 minutes ஒரு 1/2 hour 1 hour ஹல்லேலூயா அவருடைய பாதத்தை எப்படியாவது பிடித்து தழுவிரணும். நம்ம அவருடைய பாதத்தை எப்படியாவது முத்தம் செய்திடணும் ஒரு தடவையாவது. அல்லேலூயா. அப்படியான அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்தை தான் நீங்க பாருங்க, நீங்க வந்து உங்களை பைபிளை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கையில இருந்து பைபிளை வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வசனமே தெரியாது. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பைபிளே இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு. உங்களை வந்து யோனாவை போல வந்து இந்த திமிங்கலத்தின் வாய்க்குள்ள நீங்க போய் அதோட வயிற்றுக்குள்ள நீங்க இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எங்க போய் இருந்தாலும் நீங்க லைட் இல்லையோ கரண்ட் இல்லையோ உங்களால வந்து என்ன சொல்றது, பேச முடியுமோ பேச முடியாதோ உங்களால ஜபம் பண்ண முடியும். அல்லேலூயா. எது உங்க கையில இருக்கோ இல்லையோ ஜபத்தை நீங்க எப்பொழுதும் செய்ய முடியும். அல்லேலூயா. யோனா வந்து அந்த திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள இருந்தானோ, அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் உடனே அந்த சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு ஆழத்துல இருந்திருக்கும், எங்க இருந்ததோ அது எந்த இடத்துல இருந்ததோ. இன்னைக்கு வரைக்கும் செல்போன் ரிசப்ஷனே இருந்திருக்காது, அப்படி ஒரு இடத்துல இருக்குது. ஆனா அந்த நேரத்திலையும் எது இல்லைனாலும் ஆண்டவருடைய சத்தம். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கூர்ந்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பைபிள் இல்லைன்னா ஓகே, பைபிள் அவர் நீங்க வாசிக்க முடியாத சூழ்நிலையா ஓகே, எதுனாலும் ஓகே, ஜபத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரே காரியம் என்னது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சோர்ந்தே போகாதீங்க, எதுல வேணா சோர்ந்து போயிருங்க, ஊழியத்துல சோர்ந்து போயிருங்க, அதுல சோர்ந்து போயிருங்க, ஆனா நீங்க ஜபத்தை மட்டும் சோர்ந்து போகாம நீங்க செய்ய பழகி கொள்ளணும். அல்லேலூயா. அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆண்ட மற்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ல அவரிடத்துல போனோம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது, ஒரு 15 minutes ஒரு 20 minutes. அல்லேலூயா. அவருடைய பாதத்தை நான் தழுவ விரும்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அந்த ஒரு வாஞ்சம் உங்களுக்குள்ள இருக்குது? அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அல்லேலூயா. சோ அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தா போதும். நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு வேதத்துல ஒரு வார்த்தை தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு வசனத்தை மனப்படமா தெரியலன்னா கூட பரவாயில்ல, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ப்ரே. அல்லேலூயா. உங்க வாய்களை திறந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் காணப்படணும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனையோ லேடிஸ் எல்லாம் ஜென்ட்ஸ் எல்லாம் 10,000 வார்த்தை பேசினா லேடிஸ் 20,000 words பேசுறாங்கன்னு ஏதோ கணக்கெல்லாம் போட்டு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப ஜென்ட்ஸை விட லேடிஸ் தான் அதிகமா பிரேயர் பண்ணுவாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியான அனுபவங்கள் காணப்பட வேண்டும். அதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்க அமைச்சு கொடுக்கணும் உங்க வீட்டுல. புரியுதுல? நான் பாட்டுக்கு ஒரு பக்கமா பண்ணிக்கிட்டு இருப்பேன்,
நான் பாட்டுக்கு ஒரு பக்கமா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த நேரத்துல நீங்க வந்து வீட்டுல ஒரு ஓரமா இருந்து நீங்க ஜெபிக்கணும் அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிரியேட் அன் என்வாயர்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி டு ப்ரே இன் த ஹவுஸ். ஹல்லேலூயா. ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்க வகுத்து கொடுக்கணும், மற்றவர்களை அழைக்கணும் ஜெபத்திற்கு. ஹல்லேலூயா. மற்றவர்களை அழைக்கணும், உங்க கணவனை நீங்க அழைக்கணும், உங்க மனைவியை அழைக்கணும், அவங்கள அழைத்து நீங்க ஜெபிக்கிறீங்களா, ஜெபம் பண்ண வர்றீங்களா அப்படின்னு சொல்லி வேண்டி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் காணப்படணும். வீட்டிற்கு வீட்டுக்குள்ளே ஜெபத்தை வைக்க நம்ம முன்வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சந்ததியை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் இன்னொரு அந்த ஒரே ஒரு இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு காரியத்துல இயேசுவை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இன்னொரு காரியத்துல என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 9:35 Matthew 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாங்களாம், பட்டினங்கள் ஓரம் பட்டினங்களுக்கு போய் வில்லேஜஸ்க்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியங்களை அவர் செய்து கொண்டு வந்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எவ்ரிடே ஹி வாஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. ஒரு நாள் என்ன ஆச்சு, ரொம்ப பசி, பயங்கர பசி, பயங்கர பசி, யாராவது ஹாட்டா அதை எடுத்துடுவாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைம், அந்த நேரம் பார்த்து ஒரு சமாரிய ஸ்திரீ வந்து வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல சாப்பாடு சுட சுட வந்திருக்குது, ஹாட்டா வந்திருக்குது, ஃப்ரெஷ் ஃபுட் வந்திருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, அதை ஒதுக்கி வைத்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேடிஸ்க்கு எப்படியோ தெரியல, ஜென்ஸுக்கு சொல்லுவாங்க த வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டொமக் அப்படின்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? த வே டு அ மேன்ஸ், ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள நீங்க போனோம்னா அவன் வயிறு வழியா தான் போகணுமா, எது ஆம்பளைங்களுக்கு, லேடிஸ்க்கு அப்படி இல்லை. ஹலோ. ஏன்னா ஆம்பளைங்களுக்கு சாப்பாடுனா அவ்வளோ பிரியம், எல்லா ஆம்பளைங்களுக்கும் சாப்பாடுனா பிரியம், யாராவது இங்கே சாப்பாடே பிடிக்கலன்னு யாருமே கிடையாது. ஹலோவியா. சாப்பாடுல அன்னைக்கு கூட ஒரு சாட்சி கேட்ட, சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஒரு டைமுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஒரு சண்டை ஏற்படுகிற யாரும் லேடிஸ் வந்து சாப்பாடு டைமுக்கு இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க போல இருக்கு. ஜென்ட்ஸ் சாப்பாடு டைமுக்கு இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு வயிறு சத்தம் போடுறதுனால வாயு சத்தம் போடுது, ஆனால் அவங்க மனசுக்குள்ள எதுவும் சத்தம் இருக்காது, வயிறு சத்தம் போட்டா மட்டும்தான் வாயிலிருந்து சவுண்ட் வருமோ என்னமோ தெரியல. அதேதான் எல்லாருக்கும். நான் அந்த காரியத்தை நானே உணர்ந்திருக்கிறேன். இதை நான் எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி இதை உணர்ந்து நான் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணேன். இந்த ஃபுட்ல தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான எலும்பு என்ன சொல்ற கோபம் வருது. இந்த ஃபுட்டை நம்ம மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த ஃபுட்டை மேற்கொள்ளணும். நமக்காக அவங்க டைம் கொடுக்குறாங்களோ கொடுக்கல அவங்க மாறுறது அடுத்து. நான் என்ன உணர்ந்தேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாய் மாற்றுகிற ஒரு இடத்துல காணப்பட்டாரு. பிசாசு அவர் அப்படியாய் சோதிக்கிறான். அந்த இடத்துல இயேசு வந்து சாப்பாடை மேற்கொண்டுட்டாரு. எனக்கு எத்தனையோ மாசம் முன்னாடி தோணுச்சு, சாப்பாடு ஆண்டவர் மேற்கொண்டுட்டாரு. அப்ப நாமளும் அந்த சாப்பாடை மேற்கொள்ளணும். சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, வருதோ வரலையோ, நம்ம மனச அடக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். ஹல்லேலூயா. இது நான் வந்து இந்த வசனத்தை அத்தனை நாள் வாசிச்சிருக்கேன். இயேசு கல்லுகளை அப்பதான் மாற்றங்க, சாத்தான் சோதித்தாங்க. அப்புறமா தான் யோசிச்சு நமக்கே இந்த பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். உணர்ந்தவன டிசைட் பண்ணேன், சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, என்ன தட்டுல போட்டாலும் பேசாம அமைதியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள, ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டேன். ஹல்லேலூயா. அதனால என்ன ஆச்சு, நம்மளுக்கு தேவையில்லாத சண்டைகளை குறைச்சிக்கிறோம். எதுல நமக்கு ட்ரிகர் வருது, எதுல நமக்கு சண்டை போடக்கூடிய அந்த உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு காரியமா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், டெய்லி நடக்கிற ஒரு இதை நம்ம மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசுக்கு பசிக்குது, இயேசுக்கே பசிக்குதுன்னா பாருங்க. இயேசுவே எல்லாத்தையும் தாங்கி அப்படியே இருக்கிற அமைதியா இருக்கு, அவருக்கே பசிக்குது, டயர்டா இருக்கு, தாகமா இருக்குன்றாரு.
அப்படிப்பட்ட நேரத்துல சாப்பாடு வருது, ஆனா அதை சாப்பிடாம அதை ஒதுக்கி வைத்துட்டு ஊழியத்தை அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்படியான ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் நாட் ஆன் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங், நாட் ஆன் த கம்ஃபர்ட்ஸ். எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இந்த ட்ரெஸ் கிடைக்கல, எனக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்கலையே, எனக்கு படுத்து எழுந்திருக்க அனுபவம் இல்லையே, அப்படிங்கிற ஒரு காரியத்துல ஆண்டவர் காணப்படலையாம். ஊழியத்தை முதலாவது வைத்தார், சுவிசேஷ பணியை முதலாவது வைக்கிற ஒரு அனுபவத்துல நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இதுல என்ன காட்டு, இயேசுவை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தை முதலாவது வைக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கல. நோ. அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் மேற்கொள்ளணுமோ, அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள, ஒரு அந்த சமர் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு இயேசு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டாங்க. எத்தனையோ பேர் ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா என்னங்க, லட்சக்கணக்கான பேர் இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம், பெரிய குருசேட பண்ணிட்டு வந்திருக்கிறார் அவர். ஒரு ஆளு ரச்சிக்கப்படலன்னா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறத அந்த மாதிரி சில வேலையில யோசிக்கணும். ஒரு ஆள் வந்தா என்ன வரலன்னா என்ன நம்ம சில வேலையில யோசிக்கணும். ஆனா இயேசு பாருங்க, அந்த தொலைந்த ஒரு ஆட்டிற்காக தேடி செல்லுகிறார். தனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் கொடுத்து அந்த ஆட்டை எப்படியாவது மீட்டுக் கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். அவர் கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்தை, அவர் கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்தை அவர் என்ன பண்றாரு, அந்த ஆட்டுக்காக அவர் செலவழிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு முக்கியமா ஒரு ஆத்துமா அழிந்து போக கூடாது, ஒரு ஆத்துமா நரகத்திற்குள்ள போய்விடக் கூடாது. அதற்காக தான் இயேசு அந்த தொலைந்த ஆட்டை தேடி வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ, இந்த ஆடுகளை தேடி செல்லுகிற ஒரு அனுபவம் அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோ நம்ம எல்லாருமே அப்படி போக முடியலனாலும் we have to become partners, அதுல பங்காளிகளாய் பங்குள்ளவர்களாய் நம்ம மாறணும்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 2 மினிட்ஸ் நான் முடிச்சிடறேன். பிலிப்பியர் 1 அதிகாரத்துல 5-6 வசனங்களை மட்டும் வாசிங்க. புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் 1:5-6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது பாருங்க தகுதியாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க பிலிப்பிய சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க துவக்கத்திலிருந்து என்னைக்கு நீங்க சுவிசேஷத்தை உங்க இருதயத்துல நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ அன்னையில இருந்து நீங்க என்னவா இருக்கிறீங்க, பங்குள்ளவர்களா இருக்கிறீங்க. யாருடைய ஊழியத்துல, பவுலுடைய ஊழியத்துல நீங்க பங்குள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி பிலிப்பியர் சபைக்கு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பங்குள்ளவர்களாய் மாறுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ நம்ம பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை குறித்து மாத்தான் சொல்லி நான் முடிக்கிறேன். லிதியா என்கிற ஒரு ஸ்திரீய, there's a lady called Lydia in the Bible. அல்லேலூயா. புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல 16th சாப்டர்ல 14-15 வெர்சஸ்ல காணப்படுகிற ஒரு காரியம், அந்த ஸ்திரீ அவள் ஒரு இடத்துல கூடி நின்று ஸ்திரீகளாய் கூடி இருந்து ஜெபிக்கிறா. ஜெபிக்கிற இடத்துல பவுல் கடந்து வராரு. கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவித்த உடனே அவர் அந்த இருதயத்தை திறந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட உடனே முதல் நாள்ல அவ என்ன ஆகிறா, அந்த ஊழியத்துல பங்குள்ளவளாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறான். எப்படி பங்குள்ளவளாய் மாறினால், அந்த ஊழியக்காரனை அவர் வருந்தி கூப்பிடுறா, நீங்க எங்க வீட்டுலதான் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அல்லேலூயா. முதல் நாள் அன்னைக்கு தான் சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்ணிருக்கிறா. முதல் நாளில் இருந்து அந்த பிலிப்பு பட்டணத்துல இப்பதான் முதல் தடவை பவுல் போய் சுவிசேஷத்தையே அறிவிக்கிறாரு.
அந்த பட்டணத்துல அங்க அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லேடிஸ்ல ஒரு லேடி லிடியா. அந்த அந்த சகோதரி முதல் நாள்லயே இந்த சுவிசேஷத்துல பங்குள்ளவளாய் மாறுகிறான். எப்படி? நீங்க எங்க வீட்டுல அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி, உடனே அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு அவள் தாங்குகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஃப்ரண்ட் லைன்ஸ்ல பவுலை போல நம்ம போக முடியாட்டியும், நம்ம போய் முன்ன நின்று நம்மளால செய்கிற நம்ம பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் செய்கிறவர்களை நம்ம என்ன பண்ணணும், அவர்கள் எப்படியாவது நம்ம தாங்குகிற ஒரு அனுபவத்திலே நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். லிதியா செய்த இன்னொரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கணும். பவுல் சீலாவும் அரெஸ்ட் ஆகி போயிட்டாங்க, சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. அங்க போய் அவரை பாடினாங்க. அந்த 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 ஜெயிலர் வந்து ரட்சிக்கப்பட்டான். திரும்ப வந்த உடனே பாருங்க, அந்த டைம் ஃப்ரேம் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. அநேக சகோதரிகள் சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு இடம் பிலிப்பில எங்க காணப்பட்டதா? லிதியாவினுடைய வீட்டுல தான் சபை முதலாவது கூடின ஒரு அனுபவம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல ரட்சிக்கப்பட்டா ஊழியக்காரனை தாங்க ஆரம்பிச்சா, உதவி செய்ய ஆரம்பிச்சா, மிஷனரிஸ் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு தருணம் வரும்பொழுது அவங்க வீட்டுல தான் முத முதல்ல சபை கூடுது. அந்த பட்டணத்திலே அந்த இடத்துல தான் முத முதல்ல வீட்டை திறந்து சபையை கூட்டுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா பவுல் சொல்லுகிறாரு இன்னொரு காரியத்தை, கொரிந்தியர் சபைக்கு எடுத்துக்காட்டா பிலிப்பி சபையை சொல்லும் பொழுது வாசிங்க கடைசி வசனம், 2 கொரிந்தியர் 8:2-4. அவர்கள் கொடுக்கிறவர்களாய் பிலிப்பி சபை, அந்த முந்தின வசனத்துல 1வது வசனத்துல மக்கதோனியால இருக்கிற சபைகள் என்று சொல்லி அவர் சொல்லுவோம், அதுல பிலிப்பு அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர்கள் கொடிய தரித்திரத்திலே பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஊழியங்களை பங்குள்ளவர்களாய் எப்படி மன உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு அனுபவம். தொடர்ந்து வாசிங்க 3வது வசனம். மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் தங்கள் பிராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பாருங்க, அவங்க எப்படி அந்த கேம் பியாண்ட் தேர் எபிலிட்டிஸ், அவங்களுக்கு இருந்த பிராணிக்கு மேலாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. They gave before they were asked. கேட்கிறதற்கு முன்பதாக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஊழியம் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல ஒரு இது இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களாம் பிலிப்பி சபையில, அவங்களே வந்து கேட்டாங்களாம் எப்படி நாங்க உதவி செய்யணும், எப்படி நான் அவங்களுக்கு உதவி செய்யணும். எருசலேமில் இருக்கிற சபைக்கு எங்களுக்கே தரித்திரம் தான், பட் ஆனா நாங்க எப்படி எருசலேம் சபை எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி வேதம், தங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் பங்காயும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் மனது உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களே வந்து கேட்கிற ஒரு அனுபவம். 4வது வசனத்தை வாசிங்க. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், போதும் போதும் போதும்ன்றாரு, நீங்க செஞ்சது எல்லாம் போதும்ன்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்கள் எங்களை மிகவும் வேண்டுங்க, எப்படியா எடுத்துட்டு போயிருங்க, கூட்டி எடுத்துட்டு போயிருங்க, தயவு செய்து வாங்கிக்கோ, தயவு செய்து வாங்கி கெஞ்சி கேட்டு கொடுக்குறவங்க கெஞ்சி கேட்டு கொடுக்குறாங்களா, தயவு செய்து வாங்கிட்டு நீங்க போய் ஊழியத்தை நடத்துங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்படியாய் ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் பிலிப்பி சபை காணப்பட்டது. எங்க துவங்குச்சு? லிதியா என்கிற ஒரு ஸ்திரீல அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஊழியக்காரர்களை தாங்கினாள். ஊழியக்காரர்களை தாங்கின வேளையில சபை அங்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட சபை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு சபையாய் மாறுச்சு. அந்த சபை மற்றொரு சபையை தாங்குகிற ஒரு அனுபவத்திலே ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.